ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமலிங்க அடிகளார் அவரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து நமக்கு தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் தூண்டு நம்ம டெய்லியும் பார்த்துட்டு வரோம், சரிங்களா? அதில் வந்து இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமலிங்க அடிகளார் அப்படி அவரை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம புக்குலேயும் நிறைய இடத்துல இருக்குது, சரிங்களா? நம்ம சோசியல்னா இருக்கட்டும் சரி, சோசியல் தமிழ் புக் எல்லா புக்லேயுமே இருக்குது, சரிங்களா? முக்கியமான ஒரு ஆள், இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பார்த்திங்கன்னா வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்டுட்ருக்கோம், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ராமலிங்க அடிகளார், சரிங்களா? ராமலிங்க அடிகளார் பிறப்பு எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15/10/1823 வந்து பிறக்கிறாரு, சரிங்களா? பெற்றோர் 15/10/1823 பிறக்கிறாரு. பெற்றோர் யாருன்னு பாருங்கள், ராமையா சின்னம்மை. பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமையா சின்னம்மை. ஊர் பாருங்கள், சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர். இது நமக்கு நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மருதூர். ராமலிங்க அடிகளார் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஊர் ஆகணும், ஏன்னா வந்து அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்ப்போம், சரிங்களா? பார்ப்போம், அப்போ பார்த்துக்கணும், சரிங்களா? மருதூர், ராமலிங்க அடிகளார்னா மருதூர், சிதம்பரம், சரிங்களா? சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள அங்கே பிறந்திருக்காரு. இவரை வந்து எப்படி சொல்கிறாங்க, அதாவது சிறப்பு பெயர்லாம் என்னென்னு பாருங்கள். புரட்சி துறவி வள்ளாளர், நம்ம சொல்லுவோம் வள்ளாளர் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இறையருள் திருக்குழந்தை திருவர் பிரகாசா, சரிங்களா? இங்கே பார்த்துக்கோங்க, புரட்சித்துறவி வள்ள, இந்த புரட்சித்துறவி வள்ளாளர் வந்து அடிக்கடி கேட்குறது, சரிங்களா? அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க புரட்சித்துறவினா யார் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? புரட்சித்துறவினா ராமலிங்க அடிகளார். புரட்சி கவினா யாருன்னா பாரதிதாசன். தேசிய கவினா யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து பாரதியார், சரிங்களா? நமக்கு தெரியும் இதெல்லாம், சரிங்களா? புரட்சி துறவினா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமலிங்க அடிகளார். ஏன்னா சிறப்பு பேர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் வந்து சிறப்பு பேரை வந்து அடிக்கடி படித்து வச்சுக்கோங்க, நூல்களும் சரி, சரிங்களா? புரட்சி துறவி வள்ளாளர் இறையருள் திருக்குழந்தை, சரிங்களா? இதெல்லாம் அவரோட திருக்குழந்தை திருவற்பா பிரகாசா, இதில் வந்து அவரோட பெயர், சரிங்களா? அடுத்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஃப், சரிங்களா? பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சிம்பிள் இருக்கும், இது வந்து கவர்மெண்ட் பிடிஎஃப், சரிங்களா? இதோட பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே தரேன், சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் தனித்தனியாக வந்து நமக்கு பிடிஎஃப் தந்துடுறாங்க, சரிங்களா? சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? அதாவது குறைவாக இல்லை, நிறையா தான் கொடுக்குறாங்க, கம்மியான சிலபஸுக்கு கம்மியாக இருக்கும், சிலபஸை கொஞ்சம் தாண்டி தான் இருக்கும், சரிங்களா? நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா புரட்சித்துறவி வள்ளாளர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்திங்கன்னா வந்து திருக்குழந்தை திருவற்பா பிரகாசம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணும் ரொம்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து ஆசிரியர், ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறைவரா வாசித்தான் பிள்ளை, குறைவரா வாசித்தான் பிள்ளை அப்படின்றவர் தான் ஆசிரியர். யாரோட ஆசிரியர்? ராமலிங்க அடிகளாரோட ஆசிரியர். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின், இந்த வடலூர் மருதூர் வந்து பிறந்தார், வடலூர் ராமலிங்க அடிகளார். ரெண்டு நேம், ரெண்டு ஊர் ஞாபகம் வரணும். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், இது வந்து இது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து சோசியல்லி வரும், அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வரும், இந்த கொஸ்டின் லெசன் வந்து வரும், டென்த்து புக்கில் இருக்குது, சரிங்களா? அதுலேயும் வரும், தமிழ் புக்லேயும் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு எங்கேயும் வரும், சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து யார் அமைச்சாருன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமலிங்க அடிகள் வடலூர், அதுவும் நீ என்ன வச்சுக்கணும், சத்தியஞான சபை ரெண்டும், சரிங்களா? வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்தியஞான சபை ரெண்டையுமே அமைச்சிருக்காரு, சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், சத்திய தர்ம சாலை ஆகியவற்றை நிறுவினார். மொத்தம் மூணு விஷயம், இதை வந்து நான் ஹைலைட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். சத்திய தர்ம சாலை ஆகியவற்றை நிறுவினார், சரி பாருங்கள். வடலூரில் சமரச சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்ம சாலை ஆகியவற்றை நிறுவினார். மறைவு 1874, சரிங்களா? மேக்ஸிமம் இந்த டேட்லாம் வேணாம், சரிங்களா? அந்த டேட்லாம் அவ்வளோலாம் வந்து கேட்பாங்கன்னு தெரில, இயர் வந்து படிச்சு 1823 பிறந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1823 வருஷம் பார்த்துருவோம். ஆமாம், 1823 பிறந்தார் கரெக்டு, சரிங்களா? 1823 பிறக்கிறாரு, 1874 ஒரு 51 வருஷம்,
சரிங்களா? எங்கே பிறக்கலாம்? மருது. அது நமக்கு தெரியும் சரிங்களா? முக்கியமான எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டுன்னு நம்மளுக்கு வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் சரிங்களா? இந்த ராமலிங்க அடிகளார் அவர்லேருந்து கொஸ்டின் மினிமம் வந்துடும் சரிங்களா? அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நூல்கள் பாருங்கள். திருவருட்பாவின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருவருட்பா ஆசிரியர்னா ராமலிங்க அடிகளார் சரிங்களா? அடுத்து பாருங்கள், சீவ கருண்யா ஒழுக்கம் மனு முறை கண்ட வாசகம் மூணு நூல்கள் வந்து அவரோட நூல்கள். அது வந்து திருவருட்பா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கீழே கூட பார்த்தீங்கன்னா அது தனியாக திருவருட்பா. இப்போ ஏன் இது வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இந்த இதில் இருக்கும் புக்கில் இது ஒன்று இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுப்போம் சரிங்களா? சீவ கருணைய சரிங்களா? ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் சரிங்களா? இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து அவரோட சாரி மூணு பார்த்திங்கன்னா அவரோட நூல் சரிங்களா? திருவருட்பாவை நல்லா ஞாபகம். திருவருட்பா நல்லா ஞாபகம். திருவருட்பான்னா என்ன? திருவருட்பான்னா திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா திருவருட்பா அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை பாடல்னு பாருங்கள், 5818 5818 கரெக்டாக 5818 பாடல்கள் வந்து இருக்குது திருவருட்பாவில் சரிங்களா? திருவருட்பா யார் எழுதா? ராமலிங்க அடிகளார் சரிங்களா? அதனால் நான் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பார், அதெல்லாம் பார்க்க போகிறோம். கண்ணில் கலந்தான் என்னும் பாடலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். கண்ணில் கலந்தான், கண்ணில் கலக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். கண்ணில் கலந்தான். பண் என்பதின் சரியான பொருள் பாட்டின் இசை ஆகும் சரிங்களா? பண் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்பண் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாட்டின் இசை சரிங்களா? பண் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பாட்டின் இசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? அடுத்து இந்த இது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம சும்மா நம்ம படிக்க இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் கேட்டிருப்போம் சரிங்களா? நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதில்ல, இதெல்லாம் நம்ம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரும் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து படிக்கவே தேவையில்லை, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு சரிங்களா? அது வந்து யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம். அருப்பெருஞ்சோதி தனிப்பெருணு கருணை அருப்பெருஞ்சோதி என்று பாடியவர் பாருங்க. அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி என்று பாடியவர் என்ன? வள்ளாளர். பிடிஎஃப் தரேன் சரிங்களா? நீங்கள் உட்காந்து டைம் கிடைக்கும்போது ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராமலிங்க அடிகளார் பாடிய பாடலின் தொகுப்பிற்கு பெயர் திருவருட்பா. ராமலிங்க அடிகளான திருவருட்பா ஞாபகம் மொத்தம் 5818 சரிங்களா? என்னது 5818 பாடல்கள் சரிங்களா? திருவருட்பால சன்மார்க்க நெறிகளை வழங்கியவர் ராமலிங்க அடிகள். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து முக்கியம். இந்த வடலூரில் வந்து என்னன்னா இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட வள்ளாளர் அன்று மூட்டி அடுப்பு இன்றும் அடையாமல் வடலூரில் அறச்சாலையில் உள்ளது. அன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பை வந்து மூட்டினது பார்த்திங்கன்னா இன்னை வரையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே வடலூரில் பார்த்திங்கன்னா அதை வந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வடலூர் சரிங்களா? ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அறிவு நெறி விளங்க வள்ளுவர் சத்திய ஞான சபை நிறுவினார். சத்திய ஞான சபை மொத்தம் மூணு பார்த்தோம் சரிங்களா? சத்திய ஞான சபை அதில் ஒன்று சரிங்களா? பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க ராமலிங்க அடிகளார் அரசாலை அமைத்தார். அதான் அந்த வடலூர் சரிங்களா? எல்லாமே சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சரிங்களா? நீங்கள் நல்லா படிச்சுக்கிறணும் சரிங்களா? கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க திருவருட்பால் பாடல் கூட. ஏன்னா இதுவரை கேட்காத கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா? இதுவரை கேட்காத ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் கூட கேட்டலாம். இதில் வந்து 500 பாடல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5818 பாடல்கள் வந்து திருவருட்பால் இருக்குது. திருவருட்பா ஆசிரியர் திருவருட்பானா எப்படி பிரியும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து திருவருட்பா கேட்டாங்க அப்படின்னா அந்த பாடல் கேட்க இந்த வாட்டி அதிக சான்ஸ் இருக்குது சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க சரிங்களா? அப்புறம் இந்த நூலை கூட பாருங்கள், எல்லா நூலையும் பார்த்து சொல்லணும் சரிங்களா? நம்ம தொடர்ந்து அதான் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம் சரிங்களா? நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே தமிழ் மேக்ஸு சோசியல் எல்லாமே வீடியோ போட்டுட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? எல்லாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லைனா புக்கு
ஸ்கூல் புக்ஸ் இந்த ரெண்டில் மட்டும்தான் நம்ம வந்து போடுவோம். மற்ற வேறு எங்கேயுமே மெட்டீரியல் எடுக்க மாட்டோம். கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான், வேறு எங்கேயும் எடுக்க மாட்டோம். இதில் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டுருப்போம், அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டே இருப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அறிஞரை பற்றி பார்ப்போம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கு வீடியோஸ் வரும். சரிங்களா, அப்படி ஆகும். டெய்லி வந்து நைட்டு 7 மணிக்கு வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.